பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடலாவிய ரீதியில் பாடசாலை அதிபர்களும் ஆசிரியர்களும் இன்று தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டனர் சுகையினை விடுமுறையை பதிவு செய்து அவர்கள் பாடசாலைக்கு செல்லாததால் அநேகமான பாடசாலைகளின் செயற்பாடுகள் இன்று முற்றாக ஸ்தம்பித்தது அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை நீக்கி சம்பளத்தை அதிகரித்தல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் பின்னர் நியமனம் வழங்கப்பட்ட ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய சம்பள திட்டத்தை மீண்டும் பெற்றுக் கொடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது யாழ் இந்து மகளிர் கல்லூரியில் இன்று ஆசிரியர்களின் வருகை குறைவாக இருந்தது பாடசாலைக்கு முன்பாக ஆசிரியர்கள் கைகளில் கருப்பு பட்டை அணிந்து கவடி ஈர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் யாழ் தெளிப்படை யூனியன் கல்லூரி அதிபர் ஆசிரியர்கள் இன்று பாடசாலை முன்றல கவடி ஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் வவுனியா மாவட்டத்தில் பல பாடசாலைகளில் ஆசிரியர்களின் வருகை குறைவாக காணப்பட்டதுடன் புதுக்குளம் மகா வித்யாலயம் மற்றும் முருகனூர் சரஸ்வதி வித்யாலய ஆசிரியர்கள் பாடசாலை முன்றிலும் கவடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தவிர்த்து அதற்காக தேசிய உற்பத்தியிலே தேசிய வருமானத்திலே ஆறு விதத்தை கல்விக்கு ஒதுக்கி கிளிநொச்சி மகா வித்தியாலய மற்றும் கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலய ஆசிரியர்களும் நாடலாவிய ரீதியில் இன்று முன்னெடுக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்புக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பாடசாலை முற்றிலும் கவன ஏற்பில் ஈடுபட்டனர் பல பல சந்திக்க அந்த இனிவரும் காலங்களில் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முல்லைத்தீவு தண்ணீரூற்று திருச்சபை தமிழ் கலவன் பாடசாலை முல்லைத்தீவு வித்யானந்த கல்லூரி உள்ளிட்ட பாடசாலைகளின் ஆசிரியர்கள் இன்று ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிழக்கு மாகாணத்திலும் பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் ஈர்ப்பு போராட்டம் மற்றும் பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர் மட்டக்களப்பு செங்களடி மத்திய கல்லூரியில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது அத்துடன் திருகோணமலை மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி ஆசிரியர்கள் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர் அக்கரை பெற்று கோலாவில் விநாயகர் மகா வித்தியாலய அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் இன்று கவனையீர்ப்பு நடவடிக்கையில் முஸ்லிம் மகளிர் கல்லூரி ஆகியவற்றில் இன்று கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை மாணவர்கள் பாடசாலை சென்று மீண்டும் வீடு திரும்பினர் இதேவேளை நுவரலியா ஹோல் தமிழ் மகா வித்யாலயத்திலும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதுடன் கவனையீர்ப்பிலும் ஈடுபட்டனர் மாலையில் உள்ள பாடசாலைகளை சேர்ந்த அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாத்தலை நகர மணிக்கூட்ட கோபுரத்துக்கு முன்பாக கவனையேற்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் யாட்டியான் துட்ட புனிதாள் தமிழ் மகா வித்யாலயம் மற்றும் கராகோட முஸ்லிம் மகா வித்யாலயம் யாட்டியா என்னும் என் பெரேராம் மத்திய மகா வித்யாலயம் ஆகிய பாடசாலைகள் இன்று இயங்கவில்லை மேலும் நேர்கொழுவில் உள்ள சில பாடசாலைகளிலும் இன்று மாணவர்களின் வருகை குறைவாக இருந்ததுடன் கற்றல் நடவடிக்கைகளும் பெறவில்லை நாடளாவிய ரீதியில் ஆசிரியர்களும் அதிபர்களும் இன்று முன்னெடுத்த சுகையின விடுமுறை போராட்டம் வெற்றியளித்திருக்கின்றது இதற்கு ஒரு புதிய வகையிலான மாஃபியா சாதகமாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக இன்றைய தினம் பல பகுதிகளில் நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளில் ஆசிரியர்களும் அதிபர்களும் தங்களுடைய பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்ட போதிலும் ஒரு சில பகுதிகளில் ஆசிரியர்கள் கடமைக்கு சமூகம் அளிக்க தயாராக இருந்தனர் இருந்தாலும் கூட மாணவர்களின் வருகை எந்த ஒரு பாட பதிவு செய்யப்படவில்லை காரணமாக அனைத்து பாடசாலைகளிலும் கல்வி நடவடிக்கை ஸ்தம்பிதமடைந்தது ஆகவே பாடசாலைக்கு மாணவர்கள் வருகை தராமைக்கு பிரதான காரணமாக அவர்களுடைய போக்குவரத்து சேவை முக்கிய பங்கு வகித்திருக்கின்றது குறிப்பாக ஆரம்ப கால காலகட்டத்தில் இலங்கை அரசாங்கத்தினால் பாடசாலை மாணவர்களுக்கான போக்கு இலவச போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட்டது இருந்தாலும் கூட தற்போது நகர்ப்புறங்கள் மாத்திரமின்றி ஏனைய தூரப்பிரதேசங்களிலிருந்து பாடசாலைக்கு வரக்கூடிய மாணவர்கள் கூட பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவையை முன்னெடுத்து பயன்படுத்தி வருகின்றனர் இந்த ரீதியில் இந் தற்போதைய சூழ்நிலையில் இந்த தனியார் துறையினர் போக்குவரத்து சேவையை முன்னெடுத்து வரும் நிலையில் அவர்கள் இன்றைய தினம் மாணவர்களை பாடசாலைக்கு ஏற்றி செல்லாததன் காரணமாகவே மாணவர்களின் வருகையும் வீழ்ச்சி அடைந்திருந்தது ஆகவே மாணவர்களின் இந்த வருகையை நிர்ணயிப்பது அல்லது பாடசாலையை நடத்துவதற்கான வல்லுமையை இந்த தனியார் துறையினர் பெற்றிருக்கின்றனர் ஆகவே இந்த தனியார் வாகன சாரதிகள் குறிப்பாக வேன் சாரதிகள் மாணவர்களை பாடசாலைக்கு அழைத்து செல்வதில் ஏற்பட்ட தாமதமே இன்றைய தினம் மாணவர்களின் கல்வி செயற்பாட்டுக்கு இடையூறாக அமைந்திருந்தது ஆகவே தற் இன்றைய செயற்பாடானது ஆசிரியர்களுக்கு மாத்திரமின்றி பெற்றோர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது மாணவர்களின் இலவச கல்வி கோட்பாட்டின் கீழ் அவர்களுக்கான போக்குவரத்து துறையும் அடங்கியுள்ளது என்பதனை நாட்டின் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அனைவரும் அறிந்த விடயமே ஆகவே மாணவர்களுடைய கல்வி செயற்பாட்டினை உரிய முறையில் முன்னெடுத்து செல்வதற்கு அவர்களுக்கான போக்குவரத்து துறையினையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அனைத்து பிரதிநிதிகளினதும் பொறுப்பு என்பதை நினைவுபடுத்திக் கொள்வதோடு பெற்றோர்களும் இது தொடர்பில் கரிசனையோடு நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தனியார் துறையினரை மாத்திரம் நம்பி இருக்காது தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்து அவர்களுடைய போக்குவரத்துக்கான வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றோம்